நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத்தவராதீர்கள். என்ன ஸ்வேதா, எப்படி உட்கார்ந்து இருக்க? உனக்காக தான் வெயிட்டிங். நான் தான் பாரதியோட வாக்கிங் போயிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு வர லேட் ஆகும் சொன்னல. வாக்கிங் பாதி முடிஞ்சிருச்சு, ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன்னு சொன்ன. ஓ, அப்படி சொன்னா? சரி விடு, அதான் இப்ப வந்துட்டேன்ல. எது இதுதான் ஹாஃப் அன் ஹவர்ல வரதா? 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. 1 மணி நேரமா நான் உனக்காக தேவோட காத்துட்டு இருக்கேன். சரி, சாரி, லேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன, தோப்புக்கரணம் போடணுமா? வேணா போடவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உனக்கும் எனக்கும் நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கெல்லாம் வேணா, நீ சாப்பிடு. ஏன் உனக்கு வேண்டாம்? இல்ல, நான் சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி பசிக்க ஆரம்பிக்கும்? சாப்பிட்டியா? என்ன சந்திரு, விளையாடுறியா? நான் உனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்? உன் கூட சேர்ந்து சாப்பிடணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வான்னு சொன்னா இல்லையா? இல்ல சொன்னேன், நானும் வந்துடலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் தான் சொன்னேன். அப்புறம் இப்போ சாப்பிட்டேங்கிற? இல்ல ஸ்வேதா, வாக்கிங் முடிச்சுட்டு பாரதி அப்படி வீட்டுல டிராப் பண்ணலான்னு போனேன். அப்ப திடீர்னு பாரதி சமையா பசிக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுத்தனா அவங்க, நீங்க சாப்பிடாம எப்படி? நீங்களும் சாப்பிடுங்க, எனக்கு கம்பெனி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன், அவங்க கம்பல் பண்ணி கேட்டாங்களா, அதனால வேற வழி இல்லாம நானும் சாப்பிட்டேன். சரி ஓகே, நீ போய் சாப்பிடு. ஓகே, என்ன ஸ்வேதா, நீ வேற பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல. அப்ப சொன்னேன், இப்ப எனக்கு எதுவும் பசி இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். சொன்னா கேளு, நீ பசி வேற தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேண்டாம். ஸ்வேதா, எனக்காக 2 வாய் சாப்பிடு. இந்தா ஆ ஆ காட்டு, என் பட்டு இல்ல, என் செல்லம் இல்ல. ஆஹா ஆ ஆ ஆ. அம்மா, ஹோட்டல்ல நீ என்ன சாப்பிட்ட, பாரதி என்ன சாப்பிட்டா? பாரதிக்கு ஒரு சோளா பூரி, நான் ஒரு ஆனியன் ரவா. பாரதி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வேற வேணும்னு கேட்டாங்களா, அப்புறம் அதை வாங்கி கொடுத்தேன். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தியா? ஐஸ்கிரீம் அவ சாப்பிட கூடாது, கோல்ட் புடிச்சுக்கோன்னு டாக்டர் பர்டிகுலரா சொல்லிருக்காங்களா இல்லையா? அது உனக்கும் நல்லா தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த? இல்ல ஸ்வேதா, பாரதிக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும், பட் நீ என்கிட்ட என்ன சொன்ன, பாரதி ஒரு புள்ளத்தாச்சி, அவ ஈறு சுருக்காரி, அவ ஆசைப்பட்டது எதுனாலும் தட்டாம வாங்கி கொடுக்கணும்னு சொன்னியா இல்லையா? அதான் அவங்க ஆசைப்பட்டு ஐஸ்கிரீம் கேட்டாங்க, அதான் மனசு கேக்கல வாங்கி கொடுத்துட்டேன். சரி, வாக்கிங் போனதுல கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால இதுக்கு மேல ஊட்டி விட முடியாது, நீயே சாப்பிட்றியா ப்ளீஸ்? No.
ஃபேக்டரிக்கு சீல் வச்சதால ரீஃபண்ட் கேக்குறாங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்தது யாருன்னு தெரிஞ்சுதா? ஏதாவது கண்டுபிடிச்சியா? ஆர்டர் கொடுத்த டீலர்ஸ் தான் ரீஃபண்ட் கேக்குறாங்க. கிண்டல் பண்றியா? நான் அதை கேட்கல. நான் லஞ்சம் கொடுத்த வீடியோவை எடுத்து மாசு கட்டுப்பாட்டு துறைக்கு அந்த வீடியோவை அனுப்பி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டதை யாருன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்டேன். அதுவா மேடம், நம்ம ஃபேக்டரி யூனியன் லீடர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாரையும் பிடிச்சு துருவி துருவி விசாரிச்சிட்டேன் மேடம், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால போக முடியல. வாய மூடு! ஒன்னும் கிழிக்கலன்னு ஒத்த வார்த்தையில சொல்லி முடிக்காம கதை கதையா நீட்டி முழக்கிட்டு இருக்க. என்னால முடியும் மேடம், கண்டுபிடிச்சிருவேன். ஈஸிதான் மேடம். நம்ம ஏதாவது ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட இந்த கேஸ் கொடுத்தா ரெண்டு மூணு நாள் துப்பறிஞ்சு சொல்லிடுவாங்க மேடம். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட கேட்டேன் பாத்தியா, என்ன சொல்லணும்? இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு தெரியாது. என்ன மாயா, ஏன் இப்படி மடைய போட்டு உடைச்சுக்கிற? உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தது யாருன்னு உனக்கு தெரியணும் அதானே? எதுக்காக மாயா, எதுக்கு பிரைவேட் டிடெக்டிவ்ட போய் லட்சம் லட்சமா கொட்டி கொடுக்கணும்? நானே சொல்றேன், அத்தனையும் செஞ்சது நான் தான். சாட்சாத் உன் அக்காவே தான். அது எப்படி மாயா, என் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாமே உனக்கு தெரியுது? நீ ஒரு ஸ்பை வச்சிருக்க தானே? கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் உன்னோட ஃபேக்டரியில் எனக்கு ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஸ்பை இருக்காரு. அவர் ஹிண்ட் கொடுத்து தான் என்வயர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு நல்ல மனுஷன் எனக்கு அந்த வீடியோவை எடுத்து கொடுத்தாரு. அவரு எனக்கு அனுப்பின வீடியோவை நான் மாசு கட்டுப்பாட்டு துறைக்கு அனுப்பி வச்சேன். அவங்க உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாங்க. நீ பரவாயில்ல, கேடிதான், பெயில்ல வந்துட்டல்ல. இந்த மாயா எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுமா இந்த காரியம் பண்ண? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ண. உன்னால விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்பாவி ஜனங்க, கிராம மக்கள், அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாது. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் பண்ண. உனக்கு வேற வழியே இல்லை, இனிமே நீ அடங்கிதான் போகணும். தப்பு பண்ணிட்ட பொன்னி, பெரிய தப்பு பண்ணிட்ட. சரி, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நான் திருந்திருவேனா? நீ நல்லா இருக்க கூடாது, உன் குடும்பம் நல்லா இருக்க கூடாது. நீ படணும், அனுபவிக்கணும். அது வரைக்கும் நான் கேமை ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஐயோ சுத்தம். ஆமா மாயா, நீ உன்னை மறந்துட்ட போல இருக்கு. நீ இப்போ ஜாமீன்ல தான் வந்திருக்க. திரும்பவும் இந்த மாதிரி ஆட்டம் ஆடணும், வாலாட்டணும்னு நினைச்ச அதுக்கப்புறம் 7 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். உள்ள உட்காந்து களிதான் திங்கணும். இதெல்லாம் தேவையா? அதுக்கப்புறம் இந்த அக்காவை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஓம் கேமை நீ ஸ்டாப் பண்ணல, அப்புறம் நான் என் கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வரட்டா? பாரதி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க சந்துரு, உட்காரு. அப்பா, எங்க இந்த தடவையும் நீங்க பழம் வாங்கிட்டு வந்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். போன தடவை நீங்க வாங்கிட்டு வந்த பழமே பாதி அப்படியே இருக்கு. அதுக்காகலாம் சாப்பிடாமலாம் இருக்காத பாரதி. கண்டிப்பா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே.
உங்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா இல்ல பெண் குழந்தை பிடிக்குமா? ஒண்ணுமே வழி இல்லாத எனக்கு ஆண் என்ன பொண்ணு என்ன? ஸ்வேதா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இங்க பார் ஸ்வேதா, ஏன் வயித்துல வளர்ந்தாலும் அது உங்க குழந்தை தான. கேக்குறாங்கல்ல சொல்லு. பெண் குழந்தை. எனக்கு பிடிச்ச காமிக்ஸ் புக்ஸா, கொடுங்க பாக்கலாம். இது காமிக்ஸ் புக்ஸ் கிடையாது, ஸ்வேதா தான் உங்களுக்குன்னு சில புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. பாரதி, இந்த காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் நீ ஒன்றும் படிக்க வேண்டாம். அதுல கொலை, கொள்ளை, வன்முறையை பத்தி தான் இருக்கும். பிரெக்னன்சி டைம்ல படிக்கிறதுக்குன்னே சில புக்ஸ் இருக்கு, அதுவும் கதை புக்ஸ் தான். படிக்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி என்ன புக்ஸ்? கம்ப ராமாயணத்துல சுந்தரகாண்டம், சிவபுராணம், பகவத்கீதை, திருக்குறள். ஆம், ஸ்வேதா சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க இனிமே இந்த புக்ஸே படிங்க. நீங்க முதல்ல என்ன வாங்க போங்கன்னு சொல்றதை நிறுத்துங்க. ஸ்வேதா, இது என்ன நியாயம்? அவர் எப்படி என்ன வாங்க போங்கன்னு சொல்லலாம்? இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஆம், மரியாதை எல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்காது இல்ல? இல்ல ஸ்வேதா. அப்போ என்ன வாங்க போங்கன்னா நீங்க எங்க ஆயிடுவீங்க? எனக்கு உங்களை விட வயசு கம்மி தான், நான் உங்களோட ஜூனியர் தான். நீங்க என்ன வா போனே கூப்பிடலாம். இங்க பாருங்க, அதுக்காக நான் உங்களை வாடா போடான்னு இப்படி மரியாதை இல்லாமலாம் கூப்பிட மாட்டேன். பயப்படாதீங்க. ஓகே பாரதி, இனிமே உங்களை சாரி இனிமே உன்னை வா போனே கூப்பிடுறேன். ஓகேவா? அது ஸ்வேதா, இது எப்படி இருக்கு?